எப்படி தான் வந்து இப்படி வெயிலே வெள்ளக்காரங்க படுத்து கிடக்குறாங்கன்னு தெரியல. எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. அப்படி இங்கிருந்து அந்த மலையை பார்த்துக்கிட்டு ஒரு பெஸ்ட் வியூவில் தான். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாத அடுப்பு காமிக்கிற மாதிரிங்க. உடற இந்த தள்ளி மட்டும் லைட்டாக விடுற பாருங்க. எங்களோட தாரான் சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. என்னோடய ஸ்டைலில் நான் ஒரு ஃபார்மெட்டில் போட்டிருக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து என்னை என்கரேஜ் பண்ணணும் புதுசாக பார்த்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸு செம்ம கிராண்டாக இருக்கும். அப்படி உள்ளே வரும்போதே நாளைக்குள்ள ஒர்க் வந்து பயங்கர நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏமா எப்படி இருக்குது ஃபோட்டோவுக்கு செம்ம ஸ்பாட், இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு எடுத்து கொடுக்குறேன். இது கீழே இருக்கிற பூல் வியூவு. இங்கே பூல் வந்து இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே வந்து சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே பார்க்குற வியூ இதுதான். தெளிவாக வந்து படுத்து தூங்கக்கூடாது, கிராஸ் மேலே தூங்கக்கூடாது, பாட்டை போடக்கூடாது, நாயை கூப்பிட்டு வரக்கூடாது, ஸ்விம் சூட் வேர் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பூல் ரெண்டு சைட்லேருந்தும் மவுண்டெயின். அதுக்காக வந்து இதை புக் பண்ணுதேன். ப்ளஸ் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இன்ஃபினிட்டி பூலுக்குள்ள என்டர் ஆக போகிறோம். அப்படி நல்லா சொர சொரன்னு இருக்குது பார்த்தியா, வழுக்க வழுக்காத மாதிரி. ஸ்நாக்லிங் அந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் போகிறப்ப ட்ரிப் போகிறப்ப போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கு. குறிப்பாக கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. உங்ககிட்ட உழுகிற மாதிரி இருக்கா? பார்க்கறக்கு அப்படி இருக்கும், பட் விழுகிற மாதிரிலாம் இருக்காது. அதான் இன்ஃபினிட்டி பூலோட ஃபீலே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கீழே விழுந்துற மாதிரி இருக்கும், பட் வந்து போனீங்கன்னா அந்த பக்கம் ஒரு சேஃப்டிக்கு இது இருக்கும். ஆனால் பிக்சரில் பார்க்கும்போது தண்ணி என்னடா அப்படியே போய்கிட்டே இருக்குது இன்ஃபினிட்டியாக அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படி டன் பண்ணு. நீ மட்டும் சொன்னால் படிக்கலாம் மெயினாக சொன்னால் படிக்கட்டும் அப்பாட்ட வரையா சொன்னா படிக்கிறது. ஆ அப்பா அடு பாப்பா. ம் பா. என்டர் ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. மொத்தம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப நார்மலாக தான் என்னால் ஸ்விம்மிங் பூல் என்டர் ஆக முடிஞ்சுது. கொஞ்சம் தடவை போன லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டினாங்க, என்னடா போரிங் ஷாட்டாக போய் இந்த மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு நல்லா ஸ்விம்மிங் பூலில் போகும்போது ஒரு கிரேசியாக ரெண்டு மூணு ஷாட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. யார் இல்லைன்னா கூட ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் நான் ஒத்தாளாக தான் இருக்கிறேன். எனிவே எப்பவுமே ரெண்டு கை வந்து மகிழன் மண்ணு க்ளோவ் போயிடும். வியூவு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. மகிழன் மண்ணு வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் தண்ணிக்கு பயந்துட்டுக்கிறான், அதனால் லோவு கொஞ்சம் ஹெசிடேஷனாக உட்காந்துட்டுக்கிறான். மேலே வந்து பாருங்கள், மனிதனுக்கு ஒரு இயற்கையாக இருக்கிறத விட செயற்கையாக பண்ணுறத பிடிக்கும். இப்படி வந்து 15th ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி மரத்தை செடிகளை எப்படி நட்டு மெயின்டைன் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த இது நான் ஹோட்டல் புக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி பூல் அப்படியே இந்த மலையை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. இந்த பக்கம் ஒரு சின்ன மலை இருக்குது, சுற்றி மலை தான் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் வந்து இது கீழே செம்மாரி தான் இருக்குது. 9th ஃப்ளோரில் ஓப்போ ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதனோட கிளாரிட்டி குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணல நான். எப்படி தான் வந்து இப்படி வெயிலே வெள்ளக்காரங்க படுத்து கிடக்குறாங்கன்னு தெரியல. நீச்சல் தெரியாமே இல்ல, கத்துக்கிறான்டா சேகர் அப்படின்னு சொல்றேன். எப்படி சொல்கிறது, திடீர்னு தண்ணியில் குளிச்சிட்டா குதிச்சிட்டா கூட ஏதாவது ஷிப்பில் இருக்கப்போ சம்திங் அவங்களாம் பயப்பட மாட்டாங்க. ஆமாம் நம்ம ஏரோப்ளைன் எதுனாலும் சரி எமர்ஜென்சிக்காச்சும் ஸ்விம்மிங் தெரியணும்ல, அதுக்கெலாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் எல்லாருமே ஸ்விம்மிங் கற்றுக்கணும், அது பேசிக். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அது வந்து பழக்கணும். வண்டி ஓட்டுறது சைக்கிள் ஓட்டுறதுலாம் எப்படி பேசிக்கோ அது மாதிரி ஸ்விம்மிங்கும் பேசிக்கு. ஆனால் காலையில் நான் எப்போ 8 மணிக்கு வந்துட்டு வந்தேன், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் படுத்து கிடக்குது. எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? அதை போய் கையை பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ சூடாக இருக்குது இல்லையான்னு. ஏன்னா வெள்ளையாக இருந்தால் ரிஃப்ளெக்ட் ஆயிரும்ல வெயில் அப்படின்னு எனக்கு ஒரு செல்ஃப். இல்லை அப்படியே வேர்க்க வேர்க்க தான் படுத்துட்டாங்க. ஆனால் வெயிலே படுத்துக்கிறாங்க, சன்ஸ்கிரீன் லோஷனும் போடுறாங்க, அதான் என்ன மேட்ருன்னு தெரியல. அது ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக இருக்கும்.
நல்லா இருக்க மாட்டிருக்குது அவங்களுக்கு. ஆமாம், இல்லை அவங்க ஊரில் வெயிலே கிடையாதுல்ல, வெயிலுக்கெல்லாம் அவங்க எங்கள் ஊரில் காசு கொடுக்கணும் போல இருக்குது. நம்ம ஊரில் இல்லை வெயிலுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. இவ்வளோ நேரம் நாங்கள் படுத்து கிடந்த வெயிலில் கன்ஃபார்மாக சோமாலியா குட்டி மாதிரி தான் வந்திருப்போம் நாங்கள் எல்லாருமே. ஏண்டா மாமா உனக்கு சோமாலி குட்டி ஆயிடுவேன்னு சொல்லி சொன்னாரா? நான் சோமாலி குட்டியெல்லாம் ஆக மாட்டேன்னு சொல்லிடுவேன் மாட்டேன். மாமா நான் சோமாலி குட்டி இல்லை, நான் இந்தியன் குட்டின்னு சொல்லிடுவேன். திருப்பி 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 வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்துவாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை. ஆமாம், ஒரு டப்பா காலி பண்ணிடுறாங்க. கத்தாரில் குளிச்ச மாதிரி தண்ணி ஜில்லுன்ல இல்லை, கரெக்டான ஏதோ வெது கொஞ்சம் முன்னாடி லெவல் எப்படி இருக்கும் தண்ணி சூடு பண்ணும்போது அந்த லெவல் இருக்குது. சூடாகவும் இல்லை ஜில்லாகவும் இல்லை. வெயில் வந்து ஆனால் சூரியன் அடிச்சுட்டு தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கும்போது சுத்தமாக தெரியல, அதனால் வெரி சாட்டிஸ்ஃபைட். இந்த மகிழ்மன் அழுவான்னு பார்த்தோம், அழுகவே இல்லை, அதனால நல்லதாக போச்சு எங்களுக்கு. நாங்கள் ஜாலியாக விளையாண்டுருக்குறோம் உள்ளே. மகிழம்பன் இன்னைக்கு சுனாம பிடிக்கிற போய் நினைக்கிங்க உங்கள் ஒரு ஐயோ செம குதி குதிச்சாவன். குதிச்சது பார்த்தா பயங்கரமாக தெரிஞ்சது, பட் ஸ்விம்மிங் பார்த்தா என்னோடய ஸ்டைலில் தான் இருக்குது. இல்லை இல்லை ஆனால் சத்தமே வரல பாருங்க, இவங்கெல்லாம் ஸ்விம் பண்ணாங்கன்னா இப்படி தான் இருக்கும்போது ஒரு துளி சத்தமே இருக்காது, அப்படியே சைலண்ட்டாக போவாங்க. இவன் உள்ள இவன் விளையாட்டும், ஆனால் அங்கே போய் கீழ் விழுந்துருவான் அப்படி இருக்குது. ஒரு வெள்ளைக்காரன் பூவை கொடுத்து லோகு எண்ணெயும் பூ கேட்குற மேலே தான் பொறிக்கணும் போல இருக்குது. ஆ இங்கே ஒன்றுக்குது இந்த பூ போருமா மாமாவை பாருங்க மாமா, உங்கள் பிள்ளைக்கு காதில் பூ வச்சு விட்டேன். காதில் பூ சுற்றுறீங்களா அப்படி மாமா கேட்பாரா? அருமையாக இருக்குது இங்கே பார்க்குறக்கு. மகிழம் இன்ஸ்டாகிராமில் போகிறக்கு ஒரு ஃபோட்டோ எடு, காதுக்கு காதில் பூ சுத்து. அவ அழகாக கிட மகிழம் பண்ணிங்க, அவன் விட்டுருவானா? அதனால அந்த வீடியோ ரெடியாக வச்சுருந்தேன். இப்படி தான் ஒரு சேர் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன் ஃபேஸிங் வியூ தான். அப்படியே வந்துட்டு மோஸ்ட்லி வெள்ளக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்க, இங்கே வந்துட்டு சில்லாக ஒரு பீரை குடிச்சிட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வியூ இருக்கும். இது ஈவினிங் டைம் நைட் டைம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நைட் டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்பாட். எப்படி இருந்தாலும் அங்கே லைட்டிங்லாம் இருக்கும், நல்லா ஏர்லி மார்னிங் வரணும். மயிலம்மன் அவனுக்கே பூ சுற்றிக்கிறான். டாய் பா பா, நாங்கள் பாய் சொன்னோம்னா அவனுக்கு பிடிச்சிருந்துன்னு எங்களுக்கு முன்னாடி அவன் பாய் சொல்லி எங்களை அனுப்பிச்சிருவானா? இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் வண்டி நகரும் போலருக்குது. எங்கள் ஸ்விம்மிங் அடிக்கலாம் பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டே அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. சாரி சன் பாத் எடுத்துருக்குறாங்க தூங்கல. கொஞ்சம் பேர் வந்து சும்மாவே ஜஸ்ட் ஐ க்ளோஸ் பண்ணி சன் பாத் எடுத்துக்கிறாங்க. ஃபிட்னஸ் எதாவது ட்ரெயின் பண்ணணுமா? ஜிம் மட்டும் சும்மா ஆடியன்ஸ் காமிச்சிட்டு போவோம். எல்லாமே ஆக்சஸ் கார்டு வேணும், எதுக்குள்ளேயுமே என்ட்ரா முடியாது ஆக்சஸ் கார்டு இல்லாமல். போர்டில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு, தரமாக இருக்குல்ல. ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கும், நீட்டாக க்ளீனாக உள்ளே வந்தால் ஒரு அந்த ஸ்மெல்லு இல்லாமல் நீட்டாக இருப்பார். அப்படியே இங்கேருந்து அந்த மலையை பார்த்துக்கிட்டு ஒரு பெஸ்ட்டு வியூவில் தான் போர் அடிக்காமல் செவத்துக்குள்ளே பண்ணாமல் எப்படி இங்கே வந்து அந்த ஜிம்முக்கிட்டே பாத்ரூம் இருக்குது, லாக்கர் கொடுத்துருக்காங்க, அந்த லாக்கர் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இதை பார்த்தா ஏமாந்துடுவோம், போய் முட்டிடுவோம், அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது கண்ணாடி. எங்கேயுமே வந்து எனக்கு ஒரு ஃபீலே வராது ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கா இல்லையானே, அந்தளவுக்கு வந்து ஸ்மெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியல. நல்லா இருக்குது இங்கே, அதிகமாக யூஸ் பண்ணாங்காட்டி ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் வாட்டர் டேப்ஸ் ஆஃப்டர் யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே அதனால தான் என்னால் லைட் எரியலன்னு பார்த்தேன். காஃபி ரெடியா? லோகு இங்கே வந்தாலும் வந்து குக்கிங் வந்து பண்ணிட்டாங்கோ, இது ஹோட்டல் கிடையாது. ஸோ அதனால் சின்னதாக உங்களுக்கு வந்து நீங்கள் பல க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, இதை பற்றி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றி வேணும்னு டீட்டெயில் வேணும்னு கேட்டீங்க. நான் இப்போ வந்து சொல்கிறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமான் இருக்கும். காஃபி வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வந்துட்டோம், இந்த நெஸ்கஃபே க்ரீம்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு இருந்தோம், சூப்பராக இருக்குது, அதை குடிப்போம். குடிச்சிட்டு உங்களுக்கு பேசுகிறோம். லோகோ வந்து இங்கே இருக்கிற ஏர்பிஎன்பி கிச்சனை பற்றி ஏதோ லைட்டாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், டூரிஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கிச்சன் இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஃபீலிங்கில். ஆமாம், டூரிஸ்ட்டாக வர இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாத அடுப்பு காமிக்கிற மாதிரிங்க, இது இண்டக்ஷன் மாதிரி தான், இதில் 1, 2, 3 இருக்குது. ஆனால் ஹீட் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகுது, பாத்திரம் வச்சோம்னா ஹீட் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகுது, ஹீட் ஆயிடுச்சுன்னா தத தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. நாங்கள் வந்து கொஞ்சம் வெசல்ஸ்லாம் தம்பிக்காக ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அவங்களே பேசிக்காக வெசல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மினிமல் குக்கிங்கு நீங்கள் அந்த ஆம்லேட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா பண்ணிக்கலாம் ஈஸியாக. இங்கே வந்து
ஃபுட்டு ஒரு நேரம் மார்னிங் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெளில சாப்பிட்றது அப்படின்னு வச்சுக்கோ. ரெண்டு எக்கு வாங்கிட்டு வந்து போட்டு சாப்பிட்டு மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வெசல்லாம் கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். வெசல்ஸும் இருக்காதுன்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் வந்திருந்தோம். பட் வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் இந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் குண்டை வச்சிங்கன்னா பொங்கல் மாதிரி டைப்பாக தான் எடுக்க முடியாது உங்களுக்கு. டக்குன்னு பொங்கி வரும்போது சூட் அடிக்கும், அப்போ சிந்திடும். இவங்க ஆமாம் இவங்க வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இதில் போல்ட்டே கிடையாது, வெல்டு மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் இதுக்கு பர்மனெண்ட்டாக இது கூட இருக்கும். நம்மளுக்கு வந்து போல்ட் வச்சு ஒரு ஆட்டம் ஆடிட்டே கிடைக்கப்போம். நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறது வீட்டில் ஓப்பன் பண்ணிங்கனாலும், ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாகவே இப்படி கொண்டே கையை லைட்டாக இடிச்சுக்குவோம். அது கொஞ்சம் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணல. ஆனால் க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். நான் இந்த தள்ளி மட்டும் லைட்டாக விட்ற பாருங்கள். இப்போ இங்கே உள்ளே எவ்வளோ வீட் இருக்குது பாரு, நான் இப்போ தள்ளவே இல்லை. ஓகேவா, இந்த இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த பொசிஷனில் வச்சுனா அதுவே உள்ளே போகுது, இழுக்குது அப்படியே என்னையே. ஸோ அதனால் அது லாக் ஆக மிஸ்ஸே ஆகாது, அது நல்லா இருக்குது. கப்பல்ஸாக வந்தோம்னா எதுவும் கொண்டு வர தேவையில்லை. ஒரு நாள் வெளில சாப்பிட்ற காசு கட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏதாச்சும் பேசிக்காக. குழந்தைங்களோட வரீங்கன்னா வேணால் ரெண்டு மூணு வெசல் ஏதாவது எடுத்துட்டு வந்தால் இங்கேயே எல்லாமே குக் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் இருக்குது, நாங்கள் தங்கியிருக்கிற ஏர்பண்பி. ஆமாம், சர்ஃப் எக்ஸல் மாக்கொண்டு வச்சுருக்குறாங்க. வீட்டில் பர்கர் எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, எத்த ஃபேமிலி மார்ட்லேருந்து பர்கர் வாங்கிட்டு வந்தோம். அதனால் அதை சமைச்சு ஓவனில் அப்படி வச்சிங்கன்னா ஒரு 1 மினிட்ல ரெடி ஆயிரும், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தூங்கும்போது இவனுக்கு சேஃப்டி பண்ணுறதுக்கே ஒரு நேரம் எங்களுக்கு போயிடும். ஏன்னு கேட்டால் இவங்களாம் ஆடுறதுக்கு தொட்டில் இல்லை, வழி இல்லையில்ல, தூள் இல்லை. ஸோ அதனால் இங்கே படுக்க வச்சுருவான், நான் அப்படி படுத்துக்குவேன், இவன் இப்படி படுத்துக்குவான் லோகோ. அப்போ வந்து நடுவில் கூட்டுவான், அவன் இங்கே போவான், இங்கே போவான், இங்கே போவான், இங்கே போவான், சுற்றிட்டே கடைசியில் ஆள் டயர்டாகி தூங்கிடுவான். இதே இப்போதைக்கு நடந்துட்டுருக்குது. தூளில் போட்டு ஆட்டம் இல்லை, ஆள் வெயிட் ஆகிட்டான்ல. கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு நாளைக்கு ஆட்டுறதுக்கு முடியாச்சுன்னா கொஞ்சம் போட்டினா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் தூங்குவோம். ஏன்னா ஊரில் பெருசாக டயர்டாக மாட்டான்ல, அதனால அப்படியே உருண்டு 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 1 மணி நேரம் கழிச்சு தலகாணி மேலே ஏறி போய் படுத்திருப்பாரு ஒரு கணக்கு. ஆமாம், இவன் டயர்டாக மாட்டான், இவன் தூங்கிடணும். அப்பப்போ நாங்கள் தான் வந்து பக்கி மாதிரி டயர்டாகிடுற, நைட்டு தூங்கிச்சா சரி ஆயிடுவோம். குட் நைட்டு.